ஹலோ மக்களே, இந்த வாரம் புதுசு கண்ணா புதுசுல யாரடி நீ மோகினி மூவியில நமக்கு தெரிஞ்சதும் தெரியாததையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடவரை மாட்டனது அத்தனை வேறில்லை. என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா யாரடி நீ மோகினி படத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆடவர் மாட்டல்லாத அத்தனை பேருடைய தெருங்க மூவியை தான் தமிழில் யாரடி நீ மோகினி ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆடவரை மாட்டல்லது அத்தனை பேருடைய தெலுங்கு மூவியோட ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் டைரக்டர் ஸ்ரீராகவா பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், யார்னா இந்த ஸ்ரீராகவன்? ஒருவேளை நம்ம லாரன்ஸ் மாஸ்டராக இருக்குமோ? அட, இவர் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் இல்லைங்க, நம்ம செல்வராகவன் சார் தான். தெலுங்கு படம் இயக்குறதுனால அவர் ஸ்ரீராகவன் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக தெலுங்கில் ஃபுல் படம் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் இவரோட அசிஸ்டன்ட் மித்ரன் ஜவாகர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. லிட்ரலி ரெண்டு படமும் சீன் பை சீன், இன்ச் பை இன்ச் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சேஞ்ச் கூட இருக்காது. என்ன, அங்கே வெங்கி மாமா நடிச்சிருப்பாரு, இங்கே தனுஷ் நடிச்சிருப்பாரு, அங்கே த்ரிஷா, இங்கே நயன்தாரா. ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்லேயோ சாங்லேயோ சீன்ஸ்லேயோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. தெலுங்கில் ஹீரோயின் ரோலுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஜோதிகாவை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லேயே ஜோதிகாவை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஜோதிகா அந்த டைமில் நிறைய படத்தை அவாய்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கே அதோட ரீசன் தெரியும். அதுக்கப்புறம்தான் தெலுங்கில் த்ரிஷாவும் தமிழில் நயன்தாராவையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடவரி மாட்டளவு அத்தனை வெருளே ஏப்ரல் 27, 2007 தெலுங்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 இயருக்கு அப்புறமா தமிழில் ஏப்ரல் 4, 2008 யாரடி நீ மோகினி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக செல்வராகவர் சார் தமிழில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பார் போல. அதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி தெலுங்கில் வந்ததுனால ஃபஸ்ட்டு தெலுங்கில் பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா தமிழில் பண்ணலாம்னு நினச்சிருந்துருப்பார் போல. தம்பிக்காக எழுதி வச்ச கதைன்னு நினைக்கிறேன். அதனால தான் தம்பிக்கு நல்லாவே சூட்டாக இருக்கும். இந்த படத்தில் தனுஷுக்கு அந்த கேரக்டர் பக்காவாக செட் ஆச்சு. ஆனால் இதுவே நம்ம தெலுங்கில் பார்த்தோம்னா வெங்கி மாமா இந்த கேரக்டரில் அவ்வளோவா நமக்கு சூட் ஆகலை. ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ. அதே போல் தமிழில் பார்த்தோம்னா நயன்தாரா இந்த கேரக்டரில் பக்காவாக சூட்டாக இருப்பாங்க. ஆனால் தெலுங்கில் த்ரிஷா பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவ்வளோவோ பிடிக்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெலுங்கில் அந்த படத்தை பார்த்ததெல்லாம் நல்லா இல்லையா என்னமோ. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தனுஷ் அண்ட் நயன்தாரா பேர் இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை இன்னும் ரசித்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சீனும் செல்வராகவ சார் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக எழுதியிருப்பார். அவரோட ஒண்டர்ஃபுல் ரைட்டிங்கை அந்த படத்தில் காட்டியிருப்பார். ஃபேமிலி அண்ட் லவ் ஸ்டோரி வர்றது ரொம்ப ரேராக இருந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் லவ்வர்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேவரட் மூவி யாரடி நீ மூவியாக இருந்திருக்கும். 90s இருந்து 2000 வரைக்கும் காதலுக்கு மரியாதை, 2008 அப்புறம் யாரடி நீ மோகினி மூவி இப்போ வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்வர்ஸ் மனசில் பெஸ்ட் பிளேஸில் இருக்குது. நிறைய லவ் அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி கலந்த மூவிஸ் இருக்குது. பட் யாரடி நீ மோகினி படத்தை இப்போ வரைக்கும் எந்த மூவினாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. உங்களுக்கு லவ் அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி கலந்த மூவிஸ் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தெலுங்கு ரீமேக் படத்தில் நண்பன் மூவியில் நடித்த ஸ்ரீகாந்த் த்ரிஷாவுக்கு மாமாவாக நடிச்சிருப்பார். பெங்காலி, போஜ்பூரி, ஹிந்தி, ஒடியா இந்த 4 லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ரீமேக் பண்ணாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இதில் ஆச்சரியம் என்னென்னா தமிழ் தெலுங்கு கன்னடா டைட்டில் 3 ஓல்டு பாட்டோட வரியிலிருந்து தான் டைட்டில் எடுத்தாங்க. 1955 மிஸ்ஸம்மா தெலுங்கு படத்தில் ஆடகரி மாட்டலுக்கு அத்தனை வேறுளை சாங் ஒன்று வரும். அதை இந்த தெலுங்கு மூவிக்கு டைட்டில் வச்சுட்டான். 1958 உத்தமபுத்திரன் படத்தில் யாரடி நீ மூவியின் சாங் ஒன்று இருக்கு. டே எடிட்ரு, இந்த உத்தமபுத்திரன் இல்லடா, சிவாஜி கணேசன் நினைச்ச பழைய படம் உத்தமபுத்திரன். அந்த போட்டோவை எடு. உத்தமபுத்திரன் படத்துல யாரடி நீ மூவியின் சாங் ஒன்று இருக்கு, அந்த லைனை மட்டும் எடுத்து இந்த தமிழ் படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. யாரடி நீ மோகினி, சூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காவினி. 2007 மில்லானா படத்துல அந்த இந்து பிரீத்தி பந்து சாங் ஒன்று இருக்கு,
அந்த சாங்கில் வர்ற பாடல் வரியை எடுத்து தான் இந்த கன்னட மூவிக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மூணு படத்துக்கும் மூணு சாங்ஸ்ல இருந்து பாடல் வரிகளை எடுத்து மூவி டைட்டிலுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அதனாலதான் இது ஒரு எவர்கிரீன் படம்னு இப்ப வரையும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த படம் ஃபேவரட் படமா இருந்திருக்கும், ஃபேவரட் சாங்ஸா இருந்திருக்கும். இப்ப கேட்டா கூட நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபீல் வரும். யாரடி நீ மோகினி ரீமேக் பண்ணி தான் அந்த இந்த பிரீத்தி பந்து கன்னட மூவி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ரம்யா திவ்யா ஸ்பந்தனா நடிச்சிருப்பாங்க. சமீபத்தில் இவங்களை பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் கூட வந்துச்சு, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டாக ஒரு தனிநபர் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூஸ் பரப்புவாங்க, பட் இப்போது பெரிய பெரிய மீடியாக்கள் ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க. தான் தான் ஃபஸ்ட்டு நியூஸ் பப்ளிஷ் பண்ணணும்னு ஃபேக் நியூஸ் சொல்லக்கூடாது. லேட்டானாலும் உண்மையான நியூஸு மக்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் மீடியாவில் சொல்கிறாங்க. சந்திராயனில் ஏலியன் இருக்குன்னெலாம் ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய நியூஸ் சேனல்லையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டேன். மூவி பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இதை பற்றி இப்போ பேச வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆர்ஐபி போட்டு அதை அவங்க பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தோம்னா இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன் உங்களுக்கு புரியும். அதை பற்றியே வீடியோ போடுறோம், உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எவர்கிரீன் மூவியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.